வணக்கம், இது ராஜ்யம். அமெரிக்க கப்பல் விபத்து, ஏராளமான உயிர்களை காப்பாற்றிய கடைசி நேர அழைப்பு, என்ன நடந்தது, பாலங்கள் குறுக்கிய கால்வாய்கள், அதாவது கப்பல்கள் எப்படி அந்த கால்வாய்களை கடக்க வேண்டும், மின்சக்தி தீர்ந்து போனால் அவசர நேரத்தில் கப்பலை எப்படி இயக்குவது, அப்படி நிறுத்துவது எல்லாம் சாத்தியமாகுமா, இவை தொடர்பில் தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். 900 அடி நீள கென்டெய்னர் கப்பலான டாலியின் குழுவினர் என்ன நடக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளும்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. பால்டிமோர் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு 27 நாள் பயணத்தின் தொடக்கம் அது துறைமுகத்தை விட்டு வெளியேறியதும் கப்பல் மின்சாரத்தை முற்றிலும் இழந்துவிட்டது. அப்போது பால்டிமோர் நகரத்தின் சின்னமான பிரான்சில் ஸ்காட்கி பாலத்தை நோக்கி கப்பல் சென்று கொண்டிருந்தது. அது நள்ளிரவு நேரம். கப்பலின் விளக்குகள் திடீரென அணைந்ததால் கப்பலில் இருந்த பயணிகள் இருளில் மூழ்கியிருந்தனர். கப்பல் இறந்துவிட்டது. மின்னணு சாதனங்கள் எதுவும் இயங்கவில்லை. இயந்திரம் செயலிழந்துவிட்டது. கப்பலில் இருந்தவர்கள் என்னவெல்லாமோ செய்து பார்த்தார்கள். நடப்பது எதையும் தடுக்க முடியவில்லை. சிக்கலை சரி செய்து மீண்டும் கப்பலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தோல்வியுற்றன. பல சோதனை முயற்சிகள் செய்யப்பட்டதால் ஏராளமாக அலாரங்கள் வந்து ஒலித்திருந்தன. கப்பலில் இருந்த ஒரு உள்ளூர் மாலுமி விரித்தனமாக கட்டளையிட்டார், சுக்கான் துறைமுகத்தினை கப்பலை திருப்பவும் பாலத்தை நோக்கி நகர்வதை தடுக்க நங்குருத்தை இறக்கவும் என்றும் பணியாளர்களிடம் சொல்லியிருந்தார். எமர்ஜென்சி ரெனேக்டர் ஒன் செய்யப்பட்டதாக நம்பப்பட்டாலும் கப்பல் அதன் என்ஜின்களின் திறனை மீண்டும் பெறவில்லை. மாலுமிகள் வேறு வழியின்றி தவித்தனர். உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு 1:30 சற்று முன் அவர்கள் கடைசி நேர அவசர அழைப்பை விடுத்தார்கள். கப்பல் மோதப்போகின்றது என்று எச்சரித்தனர். ஒரு கப்பல் நெருங்கி வருகிறது, அது திசை மாற்றி கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்று மேரிலாந்து போக்குவரத்து ஆணையகத்தின் அதிகாரி ஒருவர் ரேடியோ கிராஃபிக்கில், அதாவது சிறிது நேரத்துக்கு பிறகு கூறுவதை கேட்க முடிந்தது. நீங்கள் அதை கட்டுப்படுத்தும் வரை நாங்கள் எல்லா போக்குவரத்தையும் நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறிக்கொண்டிருந்தார். மேரிலாண்ட் ஆளுநர் வெஸ்மூர் கப்பல் குழுவினரை ஹீரோக்கள் என்று பாராட்டியதுக்கு இந்த அவசர அழைப்பு தான் காரணம். அவர்களின் விரைவான நடவடிக்கை உயிர்களையே காப்பாற்றியது என்று கூறினார். ஏனெனில் அழைப்புக்கும் மோதலுக்கும் இடையிலான 2 நிமிடங்களில் பாலத்தின் மீது வாகன போக்குவரத்தை அதிகாரிகளால் நிறுத்த முடிந்தது. ஆனாலும் 2.4 கிலோமீட்டர் நீள பாலத்தின் மீது ஒரு கொங்கிரீட் தூணில் டாலி கப்பல் மோதுவதை அவர்களால் நிறுத்த முடியவில்லை. படாஸ்கோ ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் இருண்ட குளிர்ந்த நீரில் துண்டு துண்டாக இடிந்து விழுந்தது. பாலத்தில் பணிபுரியும் ஒரு சாலை குழுவைச் சேர்ந்த 6 பேர் இறந்து விட்டதாக கருதப்படுகிறது. 6 தொழிலாளர்கள் மெக்சிகோ, குவாட்ஸ்மாலா, ஹொரண்டுராஸ் மற்றும் எல் சால்வடோர் ஆகிய நாடுகளின் குடிமக்கள் என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கப்பலில் இருந்த 22 பணியாளர்களும் இந்தியர்கள். இந்தியா தான் உலகளாவிய கடல்வழி தொழிலில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. கப்பலில் பயணிகள் யாருக்கும் குறிப்பிடத்தக்க பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. 47 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட பாலம் இடிந்து விழுந்தது. ஆளுநர் முர் உட்பட நகரத்தில் பலரை உலுக்கியது. நாள்தோறும் சுமார் 30,000 மேரிலேண்ட் மக்களுக்கு இது ஒரு வழக்கமான பயணப்பாதை. 47 ஆண்டுகளுக்கு மேலாக இது எங்களுடன் இருந்தது என்று ஆளுநர் மூர் செய்தி சந்திப்பில் சொல்லியிருந்தார். டாலி கப்பல் கட்டுப்பாட்டை இழந்ததுக்கு என்ன காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை. தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தின் தலைவரான ஜெனிஃபர் ஹோமண்டி, புலனாய்வாளர்கள் இப்போது பயணத்தரவு பதிவேட்டிலிருந்து தரவியை ஆய்வு செய்ய முற்படுவார்கள் என்று கூறினார். செவ்வாய்க்கிழமை காலை பால்டிமோரில் சூரியன் உதித்த போது பாலத்துக்கு அருகில் உள்ள பலதரப்பட்ட மக்கள் பாலத்தின் மீது கப்பல் மோதிய காட்சியை கண்டு அதிர்ச்சியை வெளிப்படுத்தினர். நான் அதை உணர்ந்தேன். வீடு முழுவதும் அதிர்ந்தது என்று தண்ணீருக்கு அருகில் வசிக்கும் ஜான் பிளான்ஸ்பர்க் சொல்லியிருந்தார். காணாமல் போனவர்களை தேடுவதில் தங்கள் கவனம் உள்ளது என்று அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினாலும் இந்த சம்பவம் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை மிகவும் பரபரப்பான துறைமுகங்களில் ஒன்றான பால்டிமோர் துறைமுகத்திலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரித்தனர். மேரிலாண்ட் செனட்டர் பென்ஹார்டின் செய்தியாளரிடம் கூறுகையில், நீர்வழிப்பாதையை மீண்டும் திறப்பது அமெரிக்க பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவமானதாக இருக்கும் என்றார். எஃகு மற்றும் அலுமினியம் முதல் விவசாய உபகரணங்கள் வரையிலான பொருட்களுக்கான முக்கிய பிராந்திய மையமாக இந்த துறைமுகம் உள்ளது. மேலும் இது ஜெனரல் மோட்டார்ஸ் மற்றும் ஹோண்டா மற்றும் கார் தயாரிப்புகளினால்
பயன்படுத்தப்படுகிறது. மேரிலாண்ட் துறைமுக நிர்வாகங்களின் தரவுகளின்படி கடந்த ஆண்டு குறைந்தது 750,000 வாகனங்களை இந்த துறைமுகம் கையாண்டதாக சொல்லப்படுகிறது. டாலி கப்பல் இப்படி விபத்தில் சிக்குவது இது முதன்முறையல்ல. பெல்ஜியத்தின் ஆண்ட்ரஃப் துறைமுகத்தில் 2016 இந்த கப்பல் மற்றும் ஒரு மோதலில் ஈடுபட்டது. அதே நேரத்தில் காயங்கள் அல்லது குறிப்பிடத்தக்க சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவின் பால்டிமோர் நகரில் உள்ள இந்த பிரதான பாலம் ஒன்று சரக்கு கப்பல் மோதியதை அடுத்து இடிந்து விழுந்திருக்குது. இதில் பல வாகனங்கள் அதே போல 20 வரையில நீரில் விழுந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கான தேடுதல்கள் எல்லாம் இடம்பெற்று வருகிறது. பாலம் முழுவதும் தண்ணீரில் இறங்குவதை சமூக ஊடகங்களில் வெளியான காணொளிகளில் காண முடிகிறது. மோதிய கப்பல் சிங்கப்பூர் கொடியுடன் வந்ததாக தெரிய வந்திருக்குது. 300 நீளம் கொண்ட இந்த கப்பல் இலங்கையின் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்தது. சம்பவ இடத்தில் அதிக உயிர் சேதம் நிகழ்ந்திருப்பதாக தீயணைப்பு துறைசார் பேச்சாளர் கூறியிருந்தார். ஆனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர் என்று சரியாக அந்த நேரத்தில் தெரியவில்லை. இப்பொழுது ஆனால் 6 உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. உண்மையில் இவ்வாறான விபத்துகளினால் அதிகளவு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. இதேவேளை அமெரிக்காவில் கப்பல் விபத்தில் சிக்கியவர்கள் உயிரிழக்கக்கூடும் என்று அமெரிக்க கடலோர காவல்படை அறிவித்திருந்தது. இதன் பிற்பாடு மீட்பு பணிகள் வைத்தியசாலையில் கொண்டு செல்லுகின்ற விலைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த இந்த பின்னணியில் தேடுதல் பணி மிகவும் ஆபத்தானதாக தங்கள் வீரர்களுக்கு இருப்பதாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். தண்ணீரில் குளிர்ந்த தன்மை, அதில் பாலத்தின் இரும்பு கழிவுகள் இவற்றால் மீட்பு பணி மிகவும் சவால் உள்ளதாக அமைந்திருந்தது. இந்த பணியில் அவர்களுடைய வீரர்கள் காயமடைய தாங்கள் அதாவது விரும்பவில்லை என்றும் சொல்லியிருந்தார்கள். அதில் உள்ள கழிவுகள் தண்ணீருக்குள் இறக்கும் ஒரு வீரரின் சுவாச குழாயை எளிதாக குத்தி காயப்படுத்தி விடும் என்றும் அவர் அச்சம் தெரிவித்திருந்தார். எனவே கட்டுமான பொறியியலாளர்கள் வரவழைக்கப்பட்டு குலைந்த இரும்பு கம்பிகளை கையாள்வது குறித்த வழிகாட்டுதல்கள் பெறப்படும் என்றும் சொல்லியிருந்தார். இறுதியில் பாலத்தில் அந்த பழுதுவாக்கும் வேலை செய்து கொண்டிருந்த 6 தண்ணீர் வீழ்ந்திருக்கின்றார்கள், 6 உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற சம்பவம் பதிவாகி இருக்க அந்த கடைசி நிமிடங்களில் என்ன நடந்தது என்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது. அமெரிக்காவின் பால்டிமோர் நகரில் கப்பல் மோதியதில் பாலம் ஒன்று இடிந்துதான் விழுந்திருக்கின்றது. பல வாகனங்கள் ஆற்றில் விழுவதாக தற்போது இந்த சம்பவத்தில் இருக்கும் பால்டிமோர் நகர தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கூறினர். ஆனால் பாலம் முழுவதுமாக தண்ணீர் விழுவதை சமூக ஊடகங்களில் காணொலியாக காண முடிந்திருந்தது. இது இத்துறை கொழும்பு துறைமுகத்தில் நோக்கி புறப்பட்ட இந்த கப்பல் துறைமுகத்தை விட்டு கிளம்பிய 20:30 மின் சக்தி இல்லாமல் போய் தான் இந்த கப்பல் விபத்துக்குள்ளாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கப்பலின் மின் விளக்குகள் எல்லாம் அணைந்து விட்டன என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கப்பல் மோதியதில் சிங்கப்பூர் கொடியுடன் வந்ததாக தெரிய வந்திருக்கு. இந்த 300 நீளம் கொண்ட அந்த கப்பல் இலங்கையின் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதில் இருந்த மாலுமிகள் உட்பட அனைத்து பணியாளர்களும் இந்தியர் என்ற ஒரு கருத்து தான் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் காரசாரமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதிலும் இந்த கப்பலினுடைய மாலுமிகள் மிகவும் ஒரு புத்திசாலிகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களுக்கான பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இந்த சம்பவம் தொடர்பில் நாம் கூறுவது இது தெளிவான ஒரு பெரிய சம்பவம். மேலும் அவசர சேவைகள் எல்லாம் மீட்பு பணிகளில் இறங்கியிருந்தன. உள்ளூர் நேரப்படி அந்த அதிகாலை 1:30 பெரிய ஹென்ரைனர் கப்பல் ஒன்று இந்த பாலத்தில் மோதிய பின்னர் நடந்த காட்சிகளை பற்றி சொல்லவே முடியாது. ஏனென்றால் அந்த கப்பல் உண்மையில் சிங்கப்பூர் கொடியுடன் வந்தது என்பது தெரிய வந்திருக்கு. பெரும்பாலும் கென்ட்ரெயினர் கப்பல்களில் பல்வேறு நாடுகளின் கொடிகள் உள்ளன. அதாவது அவை அந்த நாட்டைச் சேர்ந்தவை என்று அர்த்தமில்லை. அவை எங்கிருந்து கண்காணிக்கப்படுகின்றன என்பது அதனுடைய பொருளாக இருக்கும். பிரான்சின் ஸ்காட்னிக்கி பாலம் இடிந்து விழுந்ததில் மேரிலாண்ட் மாநிலத்தில் அவசர நிலைய ஆளுநர் வெஸ்மூர் வந்து அறிவித்திருந்தார். ஃபைடன் நிர்வாகத்திலிருந்து மத்திய சேவைகளை விரைவாக பெறும் வகையில் வந்து ஒரு இடைநிலை குழுவுடன் இணைந்து பணியாற்றி வந்ததாக சொல்லியிருந்தார்கள். பாதிக்கப்பட்டோரை மீட்பதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இருந்தது. துணிச்சலான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைவரின் பாதுகாப்புக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். மீட்பு முயற்சிகளை மேற்கொண்டு வர மத்திய, மாநில மற்றும் உள்ளூர் அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் அவர் சொல்லியிருந்தார். இதைவிட மார்க்ஸ் நிறுவனத்தால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட கப்பல், அதாவது பாலத்தில் மோதிய கப்பல், மார்க்ஸ் நிறுவனத்தால் வாடகைக்கு எடுக்கப்பட்டது என்று தெரிய வந்திருக்கு. கப்பல் நிறுவனமான மார்க்ஸ் எந்த தகவலையும் உறுதி செய்துள்ளது. இந்த தகவலை வந்து உறுதி செய்திருக்கு. பால்டிமோரில் நடந்த விபத்து பற்றி, அதாவது நடந்தது பற்றி நாங்கள் திகழடைந்திருக்கிறோம், பாதிக்கப்பட்ட அனைவரையும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு. கப்பலின் மார்க்ஸ் பணியாளர்கள் யாரும் இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கு. இந்த கப்பலுடைய விபத்து எப்படி ஏற்பட்டது? பாலத்தில் மோதிய கப்பல் இயக்கிய
இன்ஜினியர் மரையின் குழுமத்தினருக்கு தகவல் தொடர்புகளை கையாளும் அதிகாரியான பால் ஆடம்ஸ். கப்பல் பணியாளர்கள் அனைவரும் இந்தியர்கள். அவர்களோட 22 பேர் இருந்திருக்கிறார்கள். கப்பல் குழுவை சேர்ந்த அவரது தலையில் ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டது, அதனால் காயங்கள் எதுவும் இல்லை என்று அவர் கூறியிருந்தார். மியாமி மற்றும் ஒஸ்கோமாவிலிருந்து நிறுவனத்தின் அமெரிக்க குழுவின் 2 உறுப்பினர்கள் பால்டிமோர் சென்று விசாரித்து வருகின்றனர் என்று அவர் சொல்லியிருந்தார். உண்மையில் நீருக்குள் மூழ்கி இந்த வாகனங்களின் கதி என்ன என்று சொல்லி பார்க்க வேண்டும். பால்டிமோர் தீயணைப்பு தலைவர் கூறுகின்றார், எங்கள் சோனர் கருவி தண்ணீரில் வாகனங்களில் மூழ்கி இருப்பதை கண்டறிந்துள்ளதை நான் உறுதி செய்து கொள்ள முடியவில்லை, உறுதியாக அதை சொல்ல முடியும், ஆனால் எத்தனை வாகனங்கள் உள்ளன என்பதை எங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்றார் சொன்னார். பணியாளர்கள் இன்னும் கப்பலில் இருப்பதாக அவர் சொல்லியிருந்தார். நாங்கள் கடலோர காவல்படையுடன் தொடர்பு கொண்டிருந்தோம், அவர்கள் என்ன மேலும் சொன்னார்கள் என்றும் பல தொழிலாளர்கள் இன்னும் பாலத்தில் இருப்பதாக அவரது குழுவிடம் கூறப்பட்டுள்ளது என்பதையும் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. உண்மையில் பாலத்தில் பணி செய்த ஒப்பந்தக்காரர்கள் என்ன ஆனார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்க, இந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணி தொடர்வதால் பால்டிமோர் துறைமுகத்தில் வெளியேறிருந்த கப்பல் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருந்தார்கள். இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லியும் பல தகவல்களை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே பாலத்தில் முன்னபோதும் இந்த கப்பல் உந்து சக்தியை இழந்தது இல்லை அப்படி என்ற ஒரு கருத்து பதிவிருந்ததோடு, கப்பல் நிறுவனம் என்ன சொன்னது என்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்க, கப்பலை இயக்கிய இன்ஜினியர் மரைன் குரூப் நிறுவனம் வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பில், சிங்கப்பூர் கொடி தாங்கிய சரக்கு கப்பல் டாலி மார்ச் 26 உள்ளூர் நேரப்படி 1:30 இரண்டு மாலுமிகளுடன் சென்று கொண்டிருந்தது. பால்டிமோர் பிரான்சில் ஸ்காட் கீ பாலத்தின் தூண்கள் ஒன்றில் இது மோதி இந்த மாலுமியான உட்பட அனைத்து பயணிகளுமே இதற்கு பொறுப்பானார்கள். இந்த சம்பளத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை, அங்கே எந்தவித மாசும் ஏற்படவில்லை. சம்பவத்துக்கான சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த கப்பலில் 22 பணியாளர்கள் உள்ளனர், அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள். உண்மையில் இந்த விபத்து ஏற்பட்ட பின் ஏன், யாரால், எதற்கு, எப்படி ஏற்பட்டது, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு வாய்ந்தவர்கள், உயிரிழப்புகள் இருக்கா இல்லையா என்று சொல்லி இப்படி பல்தரப்பட்ட கருத்துக்கள் வந்திருந்ததையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இந்த விபத்து சார்ந்து 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது மிக வேதனை அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இது சார்ந்து அந்த நாட்டு அரசுகள் எடுக்கப் போகின்ற முடிவுகள் என்ன, அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கப் போகின்றது என்பதையும், இந்த கப்பல் நிறுவனம் என்ன செய்ய போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றொரு ராஜ்யத்தோடு இணைந்திருப்போம். வணக்கம்.